குருபியோ நமஹா. அடுத்தவர் கைப்படாமல் ஒரே நாளில் புனர்நிர்மாணம் செய்து முடித்து விட்டார்கள். கேட்பதற்கே ஆனந்தம் பரமானந்தமா இருக்கு. நான் எதை குறிப்பிடுகின்றேன் என்று உங்களில் பல பேர் தெரிந்திருக்கும் நண்பர்களே. மிந்தாநேத்திக்கு அடாகப்பட்டது சந்திரகிரகணம் நடந்தது இல்லையா, வந்தது இல்லையா? அன்னைக்கு காலையில வெடிகாலை நேரத்தில் சில களவாளிகள், நாசகார கும்பல்கள் ஹம்பிக்கு அருகில் இருக்கக்கூடிய நவ பிருந்தாவனில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ விஜயராஜ தீர்த்த சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தை சேதப்படுத்திட்டான். சேதப்படுத்திட்டா என்ன பண்ணா, கம்ப்ளீட்டா சேதப்படுத்திட்டான். இது மறுநாள் காத்தால இந்த செய்தி காதல் விழுது. இட் சென்ட் ஷாக் வேவ்ஸ் அக்ராஸ் தி மாத்வா கம்யூனிட்டி. எல்லாரும் ஒன்று திறந்தாங்க அங்க மாத்வா கம்யூனிட்டியில். அத்தான பேரும் படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை எளியர்கள் பணக்கார வித்தியாசமே கிடையாது. மாத்வால் நிறைய பேர் திரண்டா. எதற்காக? புனர் நிர்மாணத்திற்காக. அவளுடைய ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய பேர் வந்திருந்தா. அவளுடைய வழிகாட்டுதல்ல ஒரே நாளில் அந்த மூல பிருந்தாவனத்தை மறுபடியும் அது எப்படி இருந்ததோ அப்படி கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு நண்பர்களே. அத்தனை அந்த ராயர் வாழ்களுக்கு அத்தனை இந்த பெரும் பணியில் ஈடுபட்ட அந்த ராயர் வாழ் அத்தனை பேருக்கும் நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கலாம் தோன்றது எனக்கு. எப்பேற்பட்ட கைங்கீரத்தை அவ வந்து ஒரே நாள் செஞ்சு முடிச்சிருக்கா. இந்த மாதிரி ஒன்று நடந்த உடனே மற்ற பகுதியில் நடக்கக்கூடாது. ஒருவில் நடந்திருந்தா ஒரு நம்ம தமிழகத்தில் சொல்றேன், சொல்லக்கூடாது தான் சொல்றேன். ஒருவில் எங்கேயாவது நடந்தா இந்த மாதிரி நம்ம வந்து வீழ்ச்சி கொண்டு எழுந்திருப்போமா, செயல இறங்கி இருப்போமா? இறங்கி இருக்கலாம், தெரியாது எனக்கு. ஆனால் அவர்கள் செய்து காட்டிவிட்டார்கள். கஷ்டத்திலையும் ஒரு சுகம், ஒரு மெசேஜ் நமக்கு என்னவென்றால், இந்த கைங்கறி இருக்கே ஒரே நாள் அவ அந்த புனர்மாணம் செஞ்சு முடிச்சாலே அது நமக்கு ஒரு ஊக்குவிப்பு மைய கேந்திரமாக அமைந்திருக்கிறது. நம்ம இருப்போம். Yes, we should draw inspiration from them. அவன் உடனே இந்த மாதிரி நடந்த தெரிஞ்சுட்டு பெட்டிஷன் போட்டு அரசாங்கத்துக்கு வந்து அப்பீல் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்து இவாளை கூப்பிட்டு வந்து மீடியா சேனல் இன்டர்வியூ கொடுத்துண்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுண்டு ஃபேஸ்புக்ல போட்டு இல்லையேவா, செயல இறங்கிட்டா. இதுலும் குறிப்பா என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மாத்வா கம்யூனிட்டி வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம், அதுவும் குறிப்பா மடியில வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவா, விசுவாசம் இருக்கிறவா, நடைமுறையில வந்து ஆசரித்து அனுஷ்டானத்தில் கொண்டு வந்திருக்கிறவா மாத்வா எல்லாரும் இல்லையா. அவ என்ன பண்ணா, அடுத்தவா கைப்படாம தாங்களே முன்னின்று இந்த பெரும் பணியை வந்து ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிருக்கா. மூல பிருந்தாவனத்தை மறுபடியும் புனர்நிர்மாணம் செய்து பிரமிப்பாக இருக்கு. அவளை பாராட்டுறதுக்கு நமக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. அத்தனை மாத்வா கமிட்டியில் இந்த பெரும்பாலும் ஈடுபட்ட அந்த மாத்வா நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, ஆஸ்திக மகாஜனங்களுக்கு நான் அனந்த கோட்டி நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் இந்த சம்பவமானது ஒரு ஊக்குவிப்பு மைய கேந்திரமாக அமைந்திருக்கு இன்னைக்கு. Yes, it has become an inspiration center for us. It inspires us. நாம் இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெரிகிறது. என்னது? நாம் ஒற்றுமையாக ஒரே நோக்கத்தோட ஆக்கப்பூர்வமாக நற்காரியங்களில் ஈடுபட்டோம் என்றால் வெற்றி கிடைக்கும். ஆச்சாரிய புருஷர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெல்லன் தெளிவாரது. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூஜ்ய விஜயராஜ தீர்த்த சுவாமிகளை நான் வந்து அவருடைய பாதார விந்தங்களை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண்.